பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. அப்போஸ்தல நடபடிகள் 13:33. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமக்குள்ளே எழும்புகிற பல கேள்விகளில் ஒன்று என்ன? நம் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? நம் வாழ்க்கையில் நிறைவேறுமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது. நாம் பிள்ளைகள் அல்லாமல் இருந்தோம், அந்நியராய் சத்துருக்களாய் தேவ ராஜ்யத்துக்கு விரோதமானவர்களாய் எதிரானவர்களாய் தூரமானவர்களாய் தலவினராய் பாவிகளாய் இருந்தோம். கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பினாலே நம்மை தேடி வந்து அவருடைய வஸ்திரத்தை நம்மேல் விரித்து நம்மை அவருக்கு சொந்தமாய் சொந்தமாக்கி இருக்கிறார். பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஆபிரகாமின் சந்ததி என்கிற நிலைக்குள்ளே வருகிறோம். வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரர் என்கிற நிலையிலே வருகிறோம். ஆமே, அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும் என்பதின் அடையாளம் என்ன? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். என் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், இயேசு உயிரோடு இருக்கிறார், அதை நிறைவேற்றுகிறவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு மரித்தார், அவர் எழும்பாமல் இருந்திருந்தார், அவர் உயிர் தெழாமல் இருந்திருந்தார், இந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் உறுதியாக நம்ப, காரணம் என் ஆண்டவர் மரித்தார், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி 3 உயிர் தெழுந்தார். இன்றும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறதுனால என்னை அவர் பிள்ளையாக்கி இருக்கிறார். என்னை பிள்ளையாக்கி இருக்கிற என் தகப்பன் உயிரோடு இருக்கிறார். என் வாழ்க்கையில் நிச்சயமாய் வாக்குத்தத்தம் நிறைவேறும். இயேசுவின் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் அவர் உயிரோடு இருக்கிறதுனால வாக்குத்தத்தம் நிறைவேறும். நம்ம பண்ணின வசனத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். நம்பிக்கை அறிக்கை செய்வதிலே உறுதியாயிருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.